பகுதி இரண்டு. கல்வியும் காளை பருவமும். பசும்பொன் பக்கத்தில் உள்ள வள்ளந்தை என்றொரு கிராமத்தில் தமிழ் பள்ளி ஒன்றை குறையுற வாசித்தான் பிள்ளை என்றொரு ஆசிரியர் நடத்தி வந்தார். அப்பள்ளியில் தேவர் சேர்க்கப்பட்டார். அங்கு பாலபாடங்களை நன்கு கற்றார். 1917 கமுதியில் இயங்கி வந்த அமெரிக்க மிஷன் பள்ளியில் 3 சேர்க்கப்பட்டார். அப்பள்ளியில் அறிவார்ந்த பிள்ளையாக திகழ்ந்தார். சக மாணவர்களிடம் அன்பாக தோழமையுடன் பழகினார். அப்போதே பிறருக்கு ஏதாவது கஷ்டம் என்றால் தன்னால் ஆன உதவிகளை செய்தார். பெரியோர்களிடம் மரியாதையாக பணிவாக நடந்து கொண்டார். முத்துராமலிங்கம் அப்போதே தெய்வ நம்பிக்கை கொண்டிருந்தார். இளமை முதற்கொண்டு திருநீறு பூசும் பழக்கத்தை தேவர் திருமகன் கடைபிடித்து வந்தார். பள்ளிக்கு தினமும் எளிய உடையில்தான் செல்வார். ஆடம்பரமான ஆடை அணிகள் மேல் அவருக்கு விருப்பம் இல்லை. தூய ஆடை அணிவதில் ஆர்வம் கொண்டு விளங்கினார். தேவரின் நற்குணங்களால் ஆசிரியர்கள் அவரை போற்றினர். அவர் இளமையிலேயே சொற்களை திருத்தமாக பயின்று வந்தார். 1000 ஏக்கர்களுக்கு மேற்பட்ட நிலங்களுக்கு சொந்தக்காரரான தேவர் அவர் வேலையை அவரே கவனித்துக் கொள்வார். முத்துராமலிங்க தேவரின் இளமை காலத்தில் அவருக்கு நல்வழி கதைகளை போதித்து நீதி வழியில் நடத்த தாயில்லாத வேதனையை அதிகம் அனுபவித்தார். புவனேஸ்வரி அன்னை தன் மகன் நரேந்திரநாத் தத்தாவுக்கு சிறுவயதில் கற்றுக் கொடுத்த பாடங்களையும் கூறிய கதைகளையும் கேட்டுத்தான் அவர் பின்னாளில் விவேகானந்தராக ஜொலித்தார். சிவாஜி ராஜே போன்சலேவுக்கு அவரது தாயார் ஜீஜாபாய் கூறிய இதிகாச கதைகளும் வீரமிக்க தலைவர்களின் வரலாறும் தான் பின்னாளில் அவரை சத்ரபதி சிவாஜியாக மாற்றியது. ஆனால் முத்துராமலிங்க தேவருக்கு இளமையில் அவரை நல்வழிப்படுத்தவும் நீதி போதனைகளை கூறவும் தாயார் இல்லை. ஆனால் அவரது பாட்டனார்தான் ஆர்வமுடன் முன்வந்தார். தன் பேரனை சரியான திசையில் பயணிக்க வைத்த பெருமை அந்த பெருமகனாரையே சாரும். எஸ்பி தானியேல் என்ற ஆசிரியர் சிறுவன் முத்துராமலிங்கத்திற்கு சிறப்பாக பாடம் நடத்தி வந்தார். பின் அவரின் முயற்சியால் மதுரை பசுமலை அமெரிக்க மிஷன் உயர்நிலை பள்ளியில் 6 சேர்க்கப்பட்டார். பசுமலையில் படிக்கும் போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அருகில் உள்ள திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் முத்துராமலிங்கம். 1924 முத்துராமலிங்கம் தமது 5 முடித்தார். உயர்நிலை கல்வி கற்பதற்காக இப்போது மதுரையில் புகழ்பெற்று விளங்கும் UC ஸ்கூல் ஐக்கிய கிறிஸ்தவ உயர்நிலை பள்ளியில் போய் சேர்ந்தார். அங்கு உயர்நிலை கல்வியை நல்லபடியாக படித்து வந்தார். 10 அதிக மதிப்பெண்கள் பெற்று தேறினார். 11 ராமநாதபுரம் சேதுபதி உயர்நிலை பள்ளியில் முடித்தார் முத்துராமலிங்கம். பள்ளிக் கல்வியை முடித்தாலும் ஓய்வு நேரங்களில் நல்ல நூல்களை ஊன்றி படித்தார். ஆன்மீக நூல்கள், தலைவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை தொடர்ந்து படித்து வந்தார். தேவர் திருமகனார் தெய்வீக செல்வராய் வளர்ந்து பள்ளி வளாகத்தில் ஒளிவிளக்காக நிமிர்ந்து நின்ற காலகட்டத்தில் உக்கரப்பாண்டிய தேவர் பலவித தேவையில்லாத செலவுகளை உண்டாக்கிக் கொண்டு தவறான நண்பர்களுடன் நட்பு கொண்டு வருமானத்தையும் மீறிய செலவு செய்தார். தேவரின் தாயார் இந்திராணி அம்மையார் சிறுவயதிலேயே இறந்து விட்டபடியால் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து விட்டபடியாலும் தந்தை உக்கரப்பாண்டி தேவர் இன்னமும் மைனராகவே வாழ்ந்து வந்தார். அவர் இப்படி நடந்து வருவது முத்துராமலிங்கத்துக்கு பிடிக்காமல் போய்விட்டது. ஆகையால் தேவர் பலமுறை தனது தந்தையாரை எதிர்த்து பேசி கண்டித்துள்ளார். நாளுக்கு நாள் உக்கரப்பாண்டி தேவரின் அடா செயல்கள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் புளிச்சிக்குளம் எஸ்டேட்டில் உள்ள விலையுயர்ந்த பொருள்களையும் ஏராளமான நகைகளையும் அரச சன்மானங்களையும் ஏராளமான பொருள்களையும் 3 நிரப்பிக்கொண்டு மதுரைக்கு செல்வதாக முத்துராமலிங்கத்துக்கு செய்தி கிடைத்தது. தனது உறவினர்களை அழைத்துக் கொண்டு அதை தடுக்கும் நோக்கத்துடன் சென்றார் முத்துராமலிங்கம். தந்தைக்கும் மகனுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. மகன் தன்னை எதிர்த்து நின்று கேள்வி கேட்பதை உக்கரப்பாண்டி தேவரால் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. தன் சந்தோஷமான வாழ்க்கைக்கு மகன் குறுக்கே நிற்பதை அவர் வெறுத்தார். ஆகவே அவர் கண்ணசைக்க அவருடன் இருந்த 10 அடியாட்கள் முத்துராமலிங்கத்தையும் அவருக்கு துணையாக சென்ற உறவினர்களையும் தாக்க வந்தனர். முத்துராமலிங்க தேவர் அவரது மைத்துனர்களான
தங்கவேல் தேவர் மற்றும் துரைசிங்க தேவர் ஆகியோர் அந்த கூலிப்படையை எதிர்த்து சிலம்ப சண்டையில் ஈடுபட்டனர். முத்துராமலிங்கம் கற்றிருந்த சிலம்ப பயிற்சியின் பலனை அன்று அந்த பகுதியை பார்த்து வியந்தது. உக்கிர பாண்டித்தேவர் மகனின் சிலம்பாட்ட தாக்குதல்களை பார்த்து கல்லென சமைந்து அமர்ந்து விட்டார். அதற்குள் குழந்தை சாமி பிள்ளையவர்கள் அங்கு வந்தார். ஒருவாறு உக்கிர பாண்டித்தேவரிடம் இருந்த பணம், நகை மற்றும் சொத்துக்கள் மீட்கப்பட்டன. முத்துராமலிங்கத்தின் இளமை கால வாழ்க்கை அத்தனை அழகாக இருந்ததில்லை. பருவ வயதின் இனிமைகளை அவர் வெறுப்பதற்கு அவரது தந்தையே காரணமாக இருந்தார். சிறகடித்து வானில் பட்டாம்பூச்சியாக பறந்திருக்க வேண்டியவர் ஆன்மீகம் என்னும் கட்டுப்பாட்டு கருவிக்குள் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தும் கொண்டார். பள்ளிப்படிப்பு முழுமையாக முடிக்காத முத்துராமலிங்கம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை வாய்ந்தவராக விளங்கினார். வள்ளலாரின் கருத்துகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக முத்துராமலிங்கம் விளங்கினார். ஓய்வு நேரங்களில் அவர் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த 32 கிராமங்களை சுற்றி சுற்றி வந்தார். இந்தியா வெள்ளையனுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதையும் விடுதலைக்காக தேசத் தலைவர்கள் அயராது பாடுபட்டு வருவதையும் அவர் கவனித்தார். தாய்மண்ணை வெள்ளையர்கள் ஆட்சி செய்து வருவதை அவர் சகிக்க முடியாமல் வருந்தினார். தானும் விடுதலை போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவல் கொண்டார். முத்துராமலிங்கம் விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற தீர்மானித்த போது அவரது வயது 19. 1927 வருடம் உக்கிர பாண்டி தேவருடனான ஒரு வழக்கு விஷயமாக சென்னை சென்று வக்கீல் சீனிவாச ஐயங்காரை சந்தித்தார் முத்துராமலிங்கம். வக்கீல் சீனிவாச ஐயங்காரின் மூலமாகத்தான் காங்கிரஸ் இயக்கத்தில் ஆர்வம் காட்டத் தொடங்கினார். சீனிவாச ஐயங்காருடனான முத்துராமலிங்கத்தின் சந்திப்பை குறித்து இப்போது கேட்போம். தன் முன் கம்பீரமாக நிற்கும் இளைஞனை பார்த்து, "தம்பி, உனக்கு என்ன வேண்டும்?" என்று கேட்டார் ஐயங்கார். "ஐயா, நான் இந்திய விடுதலைக்காக போராட வேணும்" என்று முத்துராமலிங்கம் உரைத்தார். "தம்பி, சுதந்திரத்துக்கு உன்னை போன்ற எக்கு உடலமைப்பும் மனதில் வீரமும் தீரமும் கொண்ட இளைஞர்கள் வேண்டும். ஆனா சுதந்திரம் என்பது சாதாரண விஷயம் இல்ல. காவலாளிகள் அடி உதைகளை தாங்க வேணும், பசி பட்டினி கிடக்க வேணும், சிறைக்கு செல்ல வேணும், உயிரையும் இழக்க தயாராக இருக்க வேணும். முடியுமா?" என்று கேட்டார் ஐயங்கார். "சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி அறிவேன். வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவன், மருது சகோதரர்கள் போன்ற மாவீரர்கள் தூக்குக்கு ஆளானார்கள். சுதந்திர போராட்டத்தினால் விளையும் துயரங்களை அறிவேன். நான் எதற்கும் தயார் நிலையில் இருக்கிறேன்" என்று தைரியமாக கூறினார் முத்துராமலிங்கம். "தம்பி, உன்னோட வீரமும் தீரமும் எதிர்க்கும் சக்தியும் ஒன்று கலந்திருப்பதை அறிகிறேன். வெள்ளையனை விரட்ட இரண்டு காரியங்களை செய்யணும். ஒன்னு உயிரை பணைய வைக்க வேணும். மற்றொன்று காங்கிரஸ் இயக்கத்துல உறுப்பினரா சேர்ந்து காந்தியின் அறவழி கொள்கையை பின்பற்ற வேணும்." "ஐயா, நான் எதற்கும் தயார்" என்றவரை காங்கிரஸ் உறுப்பினராக இணைத்துக் கொண்டது. 1927 ஆண்டு முத்துராமலிங்கம் காங்கிரஸில் இணைந்த ஆண்டில் சென்னையில் மாபெரும் காங்கிரஸ் மாநாடு நடந்தது. தென் மாவட்ட பிரதிநிதியாக அந்த மாநாட்டில் முத்துராமலிங்கம் கலந்து கொண்டார். 1933 ஆண்டு முதுகுளத்தூர் தொகுதிக்குட்பட்ட சாயல் குடியில் திரு சேதராமன் செட்டியார் என்பவர் ஒரு வாசகசாலை திறந்தார். அந்த திறப்பு விழாவில் விவேகானந்தரின் திருவுருவ படத்திறப்பு விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பேச அழைத்திருந்த திரு கிருஷ்ணன் சுவாமி என்பவர் விழாவிற்கு வர இயலவில்லை. அந்த தருணத்தில் சாயல்குடி அருகே எஸ் இலந்தை குளம் என்ற கிராமத்திற்கு தனது சொந்த விஷயமாக வந்திருந்த முத்துராமலிங்கம் அவர்களை திரு சேதுராமன் செட்டியார் இவ்விழாவில் பேச அழைத்து வந்தார். முதன்முறையாக மேடை ஏறி விவேகானந்தரின் படத்திறப்பு விழாவில் விவேகானந்தரின் கருத்துக்களை சுமார்